தோனிபாயோட உழைப்பை வீணாக்கிவிட்டேன் என்றும் மனசிலிருந்து வெளிப்படையாக இளம் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு தோல்விக்கு பிறகு பேசியிருக்காருங்க. லக்னோவுக்கு எதிராக 8 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாலும், அதாவது பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க என்றே சொல்லலாம். லக்னோ வந்துட்டு அதே 5வது பிளேஸில் இருக்காங்க, அண்டு சிஎஸ்கே 3வது பிளேஸில் நல்ல ரன் ரேட்டில் தான் நெட் ரன் ரேட்டில் தான் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. 176 ரன் வந்துட்டு 20 ஓவரில் போதுமானதான் ருத்ராஜ் கேக்வாட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண தவறுன்னா தோனி சொல்லியிருக்காரு, நீனே தொடக்க வீரரா இறங்குடா இறங்குடான்னு. நான் தான் கேட்காம திமிர்த்தனமாக வந்துட்டு ஒன்று இறங்கினேன், ரகானேபை தொடக்க வீரரா இறங்கினது கொஞ்சம் பிசுறு தட்டிருச்சு, பேட்டிங் ஆர்டரெல்லாம் மாற்ற வேணாம், உனக்கு ஓப்பனிங் தான் செட் ஆகும்னு சொன்னார். படித்து சொன்னார் நான் கேட்கல. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது கேஎல் ராகுலும் டீகாக்கும் பார்ட்னர் சேர்ந்து நம்மளை வின் பண்ணலங்க, நம்மளை தோக்கடிச்சதே வந்துட்டு வேற யாரும் இல்லை, நம்ம டீமில் 2 கருப்பாடு தெரியுது இல்லையா, தேஷ்பாண்டே தீபக் சிகார். உண்மையிலேயே தீபக் சிகார் வந்துட்டு ஒரு பவுலரானு ஆச்சரியமாக தாங்க இருக்குது, அதைத்தான் மென்ஷன் பண்ணார் நம்ம ருத்ராஜ் கேக்வாட். ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்து நம்மளை முடிச்சிட்டிங்களாடா, அந்த மாதிரி தாங்க சொல்லணும். ஏன்னா வெளிப்படையாக சொல்லிட்டார், பவர் பிளேயில் வந்துட்டு விக்கெட் எடுக்கணுங்க, ஆனால் விக்கெட் எடுக்கிற பவுலர் மாதிரியே தீபக் சிகார் பந்து வீசவில்லை என்றும் வெளிப்படையாக, அதாவது கட் அண்ட் ரைட்டாக வந்துட்டு பேசினார். தோனி வந்துட்டு மென்ஷன் பண்ணார், பவர் பிளேயில் வந்துட்டு ஸ்பின்னரை யூஸ் பண்ணலாம், ஏன்னா லக்னோவுக்கு எதிராக லக்னோ பவுலிங் பண்ணும்போது ஸ்பின்னரை வச்சு தான் அட்டாக் பண்ணாங்க, சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் திணறினாங்க. நல்லா நோட் பண்ணணும், சுபம் துபே ஸ்பின்னரில் தான் சிக்ஸர் துபேவாக மாறினாருங்க. அவரே வந்துட்டு ஸ்பின்னரை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் திணறினார், ஸ்பின்னருக்கு தான் அவுட் ஆனார்னு நினைக்கிறேங்க. பட் அந்தளவுக்கு ஸ்பின் டைட்டாக இருந்தது. தோனி பாய் வந்துட்டு சொன்னார், மஹி பாய்னு சொல்லுவார் இல்லை தோனி பாய்னு சொல்லுவாருங்க நம்ம ருத்து, பவர் பிளேயில் வந்துட்டு நான் ஒரு ஸ்பின்னரையாவது யூஸ் பண்ணியிருக்கணும் தோனி மென்ஷன் பண்ணார், நான் அதை வந்துட்டு கேட்கவில்லை என்றும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதாவது தோனியோட மொத்த உழைப்பையும் வின் பண்ணிட்டேன், போன டைமே சொல்லியிருந்தார் எங்கள் டீமில் வந்துட்டு இளம் விக்கெட் கீப்பர் இருக்காருன்னு, ஏன்னா அவரோட பேட்டிங் அந்த லெவலில் இருந்தது. இந்த டைமும் 9 பந்தில் வந்துட்டு 29 ரன் கன்வெர்ட் பண்ணாருங்க, 28 2 சிக்ஸர் 2 3 பவுண்ட்ரி பிளாஸ்னாரு. வந்த முதல் பந்தே விரேந்தர் சேவாக் மாதிரி பவுண்ட்ரி வீசுறாருன்னு வைங்களா, பவுண்ட்ரி அப்படி இல்லைன்னா சிக்ஸர் வீசுறாருங்க. அதாவது ஒவ்வொரு பவுலருக்கும் கை வரமாட்டேது, தோனி வந்தாலே ஒய்டு போடுறாங்க இல்லாட்டினா நோ பால் போடுறாங்க, அந்த அளவுக்கு மிரட்டி விட்டு போடுறாப்புல. இப்படி டெத்தில் ஒரு செம்ம ஃபினிஷர் இருந்தும் அவரோட மொத்த உழைப்பும், அதாவது பேட்டிங்லையும் செம்ம உழைப்பு போட்டார், அண்டு மேலும் வந்துட்டு பவர் பிளேயில் ஸ்பின்னருக்கு கொடுக்க சொன்னார், தொடக்க வீரரை வந்துட்டு நீ இறங்குன்னு சொன்னார். இந்த 3 பாயிண்டை வந்துட்டு எரார் பண்ண, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறத வந்துட்டு கேட்கணும், கொஞ்சம் அதாவது தனித்து முடிவு எடுக்கன்னு நினச்சது தான் இப்படி ஒரு தோல்வியாக அமைந்து விட்டது என்றும், இந்த தோல்விக்கு முழுமையான காரணம் நான் தான், தோனி சொன்ன அந்த 3 முடிவையும் நாங்கள் எடுத்திருந்தோம்னா டெஃபினட்டாக வெற்றி எங்களை வந்து சேர்ந்திருக்கும் என்றும், நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு தோத்தாலும் அதாவது உண்மையான பாயிண்ட்டை சொல்லியிருக்காருங்க, இனிமேல் இனிவரும் போட்டியில் வந்துட்டு தோனி சொன்ன முடிவை தான் எடுப்பேன், இந்த தவறுகளை தனித்துவமாக நான் எடுக்க மாட்டேன், அதுதான் இவ்வளோ பெரிய எராராக அமைந்து விட்டது என்றும் வெளிப்படையாக வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுங்க, அதாவது ஒருத்தவர் அடிக்கடி சொல்லுவார், எவ்வளோ விலை கொடுத்தாலும் அனுபவத்தை மட்டும் வாங்க முடியாதுங்க, அந்த அனுபவம் தோனி கிட்ட இருக்குது, அதை கேட்டு புரிஞ்சு செயல்பட்டிருந்தார்னா டெஃபினட்டாக லக்னோவுக்கு எதிராக வின் பண்ணியிருக்கலாம், அந்த அனுபவத்தை வந்துட்டு நான் கொஞ்சம் துச்சமாக மதிச்சதுனால தான் மிகப்பெரிய தோல்வி என்று வெளிப்படையாக ருத்ராஜ் கேக்வாட் அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது.